ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெல்த்தி ப்ரெக்னன்சி ஆஃப்டர் இயர் மிஸ்கரேஜ், அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட் நேச்சுரலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேச்சுரலாக எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மிஸ்கரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து டாக்டர் சில அட்வைஸ்லாம் பண்ணாங்க, அதுபடி நான் நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் என்னோட லைஃப் ஸ்டைலாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹெல்த்தி ப்ரெக்னன்சி, ஹெல்த்தியாக ஒரு ப்ரெக்னென்ட் ஆனேன், அப்புறம் பேபி ஹெல்த்தியாக பிறந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது, கிட்டத்தட்ட அது வந்து 9 லேக்ஸ் வியூ தாண்டி போயிடுச்சு. ஸோ இன்னமும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது, 4 இயர்ஸ் ஆகுது, இன்னும் நான் கன்சீவ் ஆகலை, இல்லை வந்து எனக்கு உங்களுக்கு ஆன மாதிரி தான் எனக்கும் ஃபஸ்ட் டைம் இப்படி ஆச்சு, ஆனால் இன்னும் செகண்ட் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறேன், என்னாட்டி முடியல, எப்போ தான் நடக்கும் தெரியல, ப்ரே பண்ணிக்கோங்கக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு, இப்போ 3rd டைமும் அப்படி ஆகிடுமான்னு எனக்கு பயமாக இருக்குது, கன்சீவ் ஆகுவேனான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது அப்போ தான் சரி ஓகே, டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த வீடியோவில் நான் சொல்லாத சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி பற்றி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து 2012 வந்து மேரேஜ் ஆச்சு, அக்டோபரில் மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து நான் வந்து கன்சீவ் ஆனேன். அந்த 6 மந்த்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் வந்து நிறைய பேர்லாம் கேட்பாங்க இல்லையா, என்ன ஏதாவது குட் நியூஸ் இருக்கா, விசேஷம் இருக்கா அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கே அச்சோ இன்னும் நம்ம கன்சீவ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு குட்டி பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 6 மந்த்ஸில் கன்சீவ் ஆகிட்டேன், ஆனதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பி, ஓகே கன்சீவ் ஆயாச்சு, நமக்கு வந்து பேபி வரப்போகுது அப்படிலாம் சொல்லிட்டு பேபி சென்டர் ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு, ஓ 6 வீக்ஸில் பேபி இப்படி இருக்கும், 8 வீக்ஸில் பேபி இப்படி இருக்கும் அப்படிலாம் பார்த்து, சரி கேர்ளாக இருக்குமா பாயாக இருக்குமா இல்லை என்ன மாதிரி இருக்குமா என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்குமா அப்படின்லாம் ரொம்ப அப்படியே கற்பனை கோட்டம் மறந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ டாக்டர் செக்அப் போனோம், அப்புறம் 8 வீக்ஸில் செக்அப் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8 வீக்ஸ் செக்அப் போகும்போது தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்தது, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து ஹார்ட் பீட்டே வரல பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சரி ஓகே ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிளட் டெஸ்ட் அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் இருக்கு இல்லையா அது வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தாங்க, அது வந்து ஆகலை அப்படின்றவுடனே டாக்டர் வந்து உங்களோட ப்ரெக்னென்சி வந்து க்ரோ ஆகலை, பேபி வந்து க்ரோ ஆகிறது ஸ்டாப் பண்ணிடுச்சு, ஐ மீன் பேபியே இல்லை ஜஸ்ட் எம்டி சாக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம வந்து அபார்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அதை கேட்டோடனே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லும்போது என்ன சிசி இப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ யாருக்குமே நடக்காத ஒரு வந்து நமக்கு நடந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு, ப்ளஸ் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. அப்புறம் டாக்டர் வந்து டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து பார்ட்டிகல்ஸ் யூட்ரஸ்லேருந்து ரிமூவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டிஎன்சி பண்ணாங்க, டிஎன்சிலாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட திரும்ப ஒரு செக்அப் ஃபாலோஅப் செக்அப் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி ஏன் இப்படி ஆச்சு, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி இப்படி ஆனதுனால பின்னாடி வர ப்ரெக்னென்சியும் இந்த மாதிரி ஆகுமா அப்படிலாம் எனக்கு நிறைய ஒரு 1000 கேள்விகள் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேட்டேன். அப்போ டாக்டரும் நல்ல வேலை ஒரு நல்ல டாக்டராக இருந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் டாக்டர் சொல்கிறதா வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 100 பிரெக்னன்சியில் ஒரு ப்ரெக்னன்சி இந்த மாதிரி ஆகுறது வந்து சகஜம்தான் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு தடவை கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களாட்டி நெக்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆக முடியுன்றது வந்து ஷுர், உங்களாட்டி கன்சீவ் ஆக முடியாது அப்படின்லாம் இல்லை அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் அது எல்லாத்தையும் நான் வீடியோவில் உங்ககிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா பாருங்கள். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா
என்னோட ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த 6 மந்த்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் கம்மி பண்ணுறதுக்கும், என்னோட ஃபுட் ஸ்டைல் இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும், என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 kg வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யூஎஸ்ஏ போனேன். யூஎஸ்ஏ போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப ப்ரெக்னென்ஸுக்கு ட்ரை பண்ணும்போது அப்பயும் வந்து எனக்கு டக்குன்னெலாம் கன்சீவ் ஆக முடியல. ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு மந்த்தும் நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், பட் வந்து நடக்காது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்மளையே அறியாமல் நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட அன்கான்சியஸ் மைண்டில் இருக்குங்க. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களோட பீரியட்ஸுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரெஸ்ட் பெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர மாதிரி ஒரு வலி, அடி வயிற்றுல வலி, அதுக்கப்புறம் வந்து சில டைம் வந்து ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் குமட்டல் மாதிரிலாம் கூட வரும் அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி சில சில சிம்டம்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிட்டமோ அப்படின்னு கூட நினைக்க தோணும். சில டைம் திடீர்னு ஒரு சின்ன தலை சுத்தல் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போதைக்கு தெரியாது இந்த மாதிரி ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்லாம் நார்மல் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் நினச்சிப்போம், ஓ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன். கன்ஃபார்மாக இந்த தடவை ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்ப்பா அப்படின்ட்டு நான் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பேன். கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 times நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இந்த மாதிரி பீரியட் சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் 100% ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அது வந்து போலியாக நம்மளோட அன்கான்சியஸ் மைண்டில் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆவோமா ஆவோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் அதிகமாகும்போது இந்த மாதிரி ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்லாம் வந்து நம்ம உடம்பில் தெரியும், அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியும். நம்ம வந்து ப்ரெக்னென்ட்னு நினச்சிப்போம், பார்த்தா அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்றி விடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போது நாங்கள் வந்து அங்கே ஒரு யூஎஸில் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிஸ்கரேஜில் ஆச்சு, செகண்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஸோ இன்னும் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 months அப்புறம் நாங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து சொன்னது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களாட்டி ஆல்ரெடி கன்சீவ் ஆக முடிஞ்சிருக்குன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க, பட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா கார்டிசோல் அதிகமாகும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாச்சுன்னா ஈவன்தோ நீங்கள் வந்து உங்களோட பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களோட எக்கு குவாலிட்டியாக இருக்குது, ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்குது, ரெண்டும் மீட் பண்ணுது, கன்சீவ் ஆக முடிஞ்சாலும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருந்ததுன்னா, அந்த கார்டிசோல் இருந்ததுன்னா நம்மளை ப்ரெக்னென்சியை வந்து ஆக விடாதான், அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடுமா. ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுத்துருமா. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருந்தாலே நிறைய கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும், அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே வந்து யூஎஸ்லலாம் டக்குன்னு நமக்கு வந்து மருந்து மாத்திரைலாம் தரமாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படின்றத மட்டும் சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆனால் என்னதான் நம்ம மனசுக்குள்ள ஓகே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளை மீறி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி போச்சு. ஒரு 6 months போயிடுச்சு யூஎஸில் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 6 months ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கன்னா நியூயார்க்கு, நயகரா, வாஷிங்டன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப்பு, 6-7 days ட்ரிப்பு. ஸோ அந்த மந்த்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து ப்ரெக்னென்ஸிக்கு பிளானே பண்ணலை. இந்த அந்த மந்த்து வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ பிளானும் பண்ணலை. நாங்கள் வந்து நியூயார்க்கு ட்ரிப்பு போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. நியூயார்க் வந்து நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதை நேரில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த ட்ரிப்பை. ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோம். ஸோ அதனால ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த ட்ரிப்பை. நியூயார்க்லாம் ஆக அப்படியே வாயை பிளந்து பார்த்துட்டு இருந்தேன். அது நயகரா, அதுக்கப்புறம் வாஷிங்டன், ஒயிட் ஹவுஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு அன்கான்ஷியஸ் மைண்டில் கூட எனக்கு இல்லை. ரொம்ப அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணிட்டு அந்த 6-7 days முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் ஆஸ்யூஷுவல் நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக சேம் டே பீரியட்ஸ் வந்துடும். எனக்கு 1 day கூட டிலே ஆகாது மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2 days டிலே ஆச்சு. அப்புறம் எனக்கு வந்து தோணலை, ஒரு சிம்டம் கூட இல்லை எனக்கு, சின்ன ஒரு சிம்டம் கூட, அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதுவுமே இல்லை. ஒரு 1 day வந்து பீரியட்ஸ் டிலே ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் கன்சீவ் ஆகும்போதும் அது மாதிரி தான் இருந்தது. இனிஷியல் ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாடி பெயின் தான். ஸோ
இந்த செகண்ட் டைமும் இந்த மாதிரி பாடி பெயின், ஆனால் அந்த பாடி பெயின் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை பீரியட்ஸ்க்கு முன்னாடிலாம் அப்படிங்கும் போது எனக்கு சின்ன ஒரு டவுட் வந்தது, ஒரு வேலை ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆனாலும் ஆசை பொறுக்கல. நான் நெக்ஸ்ட் டே பீரியட்ஸ், ஆமாம் இன்னைக்கு வரணும்னா அன்னைக்கு வரல, நெக்ஸ்ட் டேவே நான் வந்து செக் பண்ணிட்டேன், பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அப்பாடே நட்டி தாங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னால அது நடக்காது. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நடக்கும். என்ன தான் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும், என்ன பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலும், இல்லை என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்ம ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளாட்டி கன்சீவ் ஆக முடியும். அதனால் நீங்கள் எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் பிரச்சனை, இல்லை மாமியார் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது புதுசாக நம்ம வந்து கற்றுக்கும் போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த புது விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அதே மாதிரி நிறைய பேர் டாக்டர் இல்லை எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, புது வீடு மாறினா நிறைய பேர் கன்சீவ் ஆகுவாங்க அப்படிலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இதுதாங்க காரணம். நம்ம ஒரே வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அதையே நினச்சிட்டு இருப்போம். பட் ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து கிச்சனை செட் பண்ணணும், பெட்ரூமை செட் பண்ணணும், எல்லாத்தையும் செட் பண்ணும்போது அதில் பிஸி ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி பிஸி ஆகும்போது நம்ம வந்து அந்த ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதே மறந்துடுவோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் உடனே அந்த மந்த்தே கன்சீவ் ஆகியிருப்பாங்க. ஸோ இது வந்து கண் கூட நானே பார்த்தது. என்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த மாதிரி ஒரு 4-5 இயர்ஸ் வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணி IVF கூட 2 தடவை ஃபெயில் ஆகிடுச்சு. அப்புறம் சரி ஓகே ட்ரீட்மெண்ட்டே வேணாம், கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீடு மாறினாங்க. வீடு மாறின 2 மாதத்தில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அது ஒருத்தவங்க மட்டும் நான் பார்த்ததில்ல, எனக்கு இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது கன்சீவ் ஆனது. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் எங்கள் வீட்டில் இன்னொருத்தவங்க டெனண்ட் இருந்தாங்க. ஸோ அவங்களும் கூட அந்த மாதிரி தான் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு புது வீடுக்கு இல்லை வந்து ஒரு புது இடத்துக்கு போகும்போது நம்மளையே மீறி வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்போம். அப்போ வந்து ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எதுவும் இருக்காது. ஸோ இதை கண்டிப்பாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆனேன். அப்புறம் நான் அப்போ கன்சீவ் ஆனது மூலம் பார்த்தீங்கன்னா யுஎஸில் இருந்தோம். யுஎஸில் இருக்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சூப்பராக நல்லா செக்கப், நீட் செக்கப் இருக்கும், டைமுக்கு போனால் அங்கே நல்லா செக்கப் பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்தது வந்து ஒரு இந்தியன் டாக்டர் தான், அதனால் இன்னுமே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன நல்லா சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. அவங்க வந்து எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. பட் வந்து என்ன எங்களுக்கு சொன்னாங்கன்னா, பெரிய மீன்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு, ஒரு 3 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்கேன்லாம் பண்ணாங்க, எல்லாமே பேபி ஹார்ட் பீட் வந்துருச்சு. சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா, அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த ரேஞ்சுக்கு ஹாப்பி. அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் முடிஞ்சோடனே ஒரு அங்கே வந்து ஜெனட்டிக் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லை வேணானா பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து ஓகே பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு தோணுச்சு, அதனால நாங்கள் பண்ணோம். பட் அதுலேயே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதுலேயே வந்து பேபியோட ஜென்டர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுவும் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால்னா நமக்கு வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம், அதனால வந்து கேட்டோம் டாக்டர்கிட்ட என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட் ரிசல்ட் வரத்துக்கு 1 வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பேபின்னு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமான்னே கேர்ள் பேபின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ப்ரெக்னென்சி ஒவ்வொன்றத்தையும் நான் வந்து என்ஜாய் பண்ணேன். அப்புறம் 5th மந்த் ஸ்கேன்லாம் வந்தது. அப்போ வந்து இங்கெல்லாம் வந்து காட்ட மாட்டுறாங்க, இந்தியாவிலலாம் வந்து பேபி ஸ்கேன் பண்ணும்போது சும்மா கூட இப்படி திரும்பக்கூடாதுன்றாங்க. பட் அங்கே யுஎஸில் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க, முன்னாடியே நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி இருக்கும், மானிட்டர் இருக்கும், அந்த மானிட்டரில் நம்மளோட பேபி வந்து தெரியும், ஸ்கேன் பண்ணுவாங்க, அங்கே அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அந்த பேபி சவுண்ட், ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறம் கை கால் முகம் எல்லாத்தையும் காமிப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும், எனக்கு ஸ்கேனுக்கு போகணும் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாகிடும், இன்னைக்கு பேபியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். அதே மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ காப்பிலாம் கொடுப்பாங்க, குட்டி குட்டியாக அந்த மூஞ்சை மட்டும் ஃபோட்டோ எடுப்பாங்க, கை கால் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க, அந்த ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது அவங்க சூப்பராக எக்ஸ்ப்ரெசிவாக வந்து பேபியை பற்றிலாம் சொல்லுவாங்க, பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பேபியோட கால் வந்து நல்லா லென்த்தியாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது பேபி, அவங்க பேபி அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7th மந்த்து,
ஆமாம், 8th மந்த்து. அப்போ 28 வீக்ஸில் ஏதோ சுகர் செக்கப்லாம் பண்ணாங்க. அப்போ லைட்டாக சுகர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை, சுகர் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, பட் வந்து நீங்கள் சாப்பாடு இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கம்மி பண்ணி நிறைய வாக்கிங்லாம் போவாங்க. நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். ஸோ அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஒரு ரவுண்டு வந்தாலே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மைலுக்கு வந்து ஈக்குவல். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் 2-3 ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பாட்டு கேட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வாக்கிங் போகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி போனோம். அப்புறம் 9th மந்த்துன்னு நினைக்கிறேன், ஆமாம், 9th மந்த் அப்போ எங்கள் அம்மா வந்து டெலிவரிக்காக வந்தாங்க. அப்போ ஒரு பேபி ஷவர்லாம் நடந்தது. ஸோ அந்த ஃபோட்டோவும் நான் மேலே உங்களுக்கு கிளிப்பை ஆட் பண்ணுறேன். அந்த பேபி ஷவர் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி. எனக்கு முன்னாடியே அவங்களுக்கு 1 மந்த்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு பிறந்தது, 2 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்தது. ஸோ 3 பேருமே வந்து கேர்ள் பேபி தான். நாங்கள் வாக்கிங் போகும்போது கூட நான் என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு மூணு பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம். 3 பேரும் வாக்கிங் போவோம். இப்போ நிறைய பேர் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி 3 பேரும் வந்து வயிற்ற தள்ளிக்கிட்டு நடந்து போவாதீங்க, யாராவது கண்ணு பட்டுற போகுது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாக்கிங்லாம் போவோம். அதுக்கப்புறம் பேபி ஷவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா, ஏன்னா யூஸ்வலாக யூஎஸில் வந்து பெரியவங்க யாரும் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க, சேம் ஏஜ் மக்கள் தான் இருப்பாங்க. பட் என்னோட ஒரு லக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா வந்து சும்மா விசிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனால ரொம்ப நல்லாவே வந்து பேபி ஷவர் ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு பேபி ஷவர் நடந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஷவர் மதர்ஸ் டே அன்னைக்கு நடந்தது, அதுதான் ஸ்பெஷல். அந்த பேபி ஷவர் முடிஞ்சு ஒரு 10 டேஸில் ரியா பிறந்துட்டா. ரொம்பவே வந்து ஒரு நார்மல் ஹெல்த்தி பேபியாக இருந்தால், அதுவும் நார்மல் டெலிவரி தான். ஸோ 3 kg நல்ல ஹெல்த்தி பேபி. அவ்வளோ வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நான் ரொம்ப என்னோடய ப்ரெக்னென்சி வந்து ட்ராக் பண்ண விரும்பலை. ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சி, எந்த ஒரு என்ன சொல்கிறது இல்லை, ஒரு பாதிப்பும் இல்லை. அதனால் சப்போஸ் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருந்துச்சு, இல்லை ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்பிக்கையை விட்டுறாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அதுவும் இல்லாமல் இந்த லாக்டவுனில் சும்மாவே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களை டைவெர்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் சீக்கிரமாக ஒரு ஹெல்த்தி பேபியோட ஹெல்த்தி டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.